ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இளையராஜா. இவரோட இசைக்கும் இவரோட பாட்டுக்கும் மயங்காதவங்க யாருமே இருக்க முடியாதுதாங்க சொல்லணும். ஏன்னா சரியா 80-90 காலகட்டங்கள்ல இவரோட பாட்டு தான் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆயிருக்கு. ஏன் இன்னைக்கு கூட இவரோட பாட்டு தாங்க மிகப்பெரிய அளவுல கேட்கப்படுது. எங்கே வேணாலும் என்னென்ன புது பாட்டுகள் வந்தாலும் இவரோட பாட்டுக்கு ஈக்குவலா இல்லைன்னு தாங்க சொல்லணும். அதே நேரத்துல இவரோட இசை எங்கே வேணாலும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. சரியா இவர் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மாசத்துக்கும் இத்தனை படங்கள் இத்தனை பாட்டுகள்னு இசை அமைச்சுக்கிட்டே இருப்பாராங்க. ஏன் இன்னைக்கு வரைக்கும் அந்த உழைப்புல தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட இளையராஜா பத்தின சில விஷயங்கள் இருக்கு, வாங்க பார்க்கலாம். அதே நேரத்துல இவரோட சில உண்மைகள்ல இவர் முதன் முதல்ல ஒரு பாட்டை பாட ஒரு ஸ்டுடியோக்குள்ள போயிருக்காரு. அப்போ அந்த ஸ்டுடியோல ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு, அது என்னன்னு பாக்கலாம். அதே நேரத்துல இவர் ஒரு கல்லூரியில இசை கல்லூரியில படிக்கும் போது இவரும் சேர்ந்து இன்னொரு இசை கலைஞரும் சேர்ந்து படிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு வாங்க ஒன்னா பாத்துக்கிட்டே போகலாம். இவரோட இயற்பெயர்ல இருந்து எடுத்து பட்ட பேரை கொடுத்தது தாங்க இசைஞானி என்ற பெயர். இந்த பேர் இவருக்கு எப்படி வந்துச்சுன்னா, இவர் சினிமாவில இளையராஜாவா இருந்திருக்காரு. அந்த நேரத்துல தன் பயண அனுபவத்தின் மூலமா பல வெற்றிகளை குவிச்சுக்கிட்டே வந்திருக்காரு. இதன் காரணமா கொடுக்கப்பட்ட பட்டம் தாங்க இசைஞானி. இந்த பேர் எப்படி இவருக்கு வந்துச்சுன்னா, இவரோட இயற்பெயர் ஞான தேசிகன். இதுல இருந்து எடுத்த முதல் பாதி தாங்க இசைஞானியா சேர்த்து வழங்கியிருக்காங்க. இவர் தன்னுடைய வாழ்நாள்ல சுமார் 40 வருஷத்துல 750 மேற்பட்ட படங்களுக்கு இசை அமைத்து கொடுத்தவர். அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு இசை கலைஞர் இது போல இன்னொருத்தர் கண்டிப்பா இசை அமைக்க முடியாது, இது எல்லா பெருமையும் இளையராஜாவுக்கு மட்டும்தான் சேரும் அப்படிங்கிற இன்னொரு உண்மையும் தாங்க இருக்கு. அதே நேரத்துல ஒவ்வொரு வருஷத்துக்கும் 25 படங்களுக்கு கண்டிப்பா இசை அமைச்சு கொடுத்திருப்பாரு, அந்த அளவுக்கு உழைப்பு கொடுத்திருக்காரு அப்படிங்கிற இன்னொரு உண்மையும் இருக்கு. அதே நேரத்துல தமிழ்ல மட்டும் இல்லங்க, இவர் கர்நாடக இசையும் கத்துக்கிட்டே வந்திருக்காரு. அப்படி கர்நாடக இசையை கத்துக்கிற நேரத்துல பஞ்சமுகி என்ற ஒரு தனி ஒரு ராகத்தையே இவரே உருவாக்கியிருக்காரு. இளையராஜா அவர்கள் லண்டன்ல உள்ள ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் இந்த கல்லூரியில இந்த இசை கல்லூரியில தனக்கான இசையை கத்துக்கிட்டே வந்திருக்காருங்க. இப்படி இவர் கத்துக்கிற சமயத்துல இன்னொரு இசை கலைஞரும் அதே நேரத்துல அந்த காலேஜ்ல கத்துக்கிட்டே வந்திருக்காரு. அவர் தாங்க ஏஆர் ரகுமான் அவர்கள். இவங்க சரியா 1980 காலகட்டங்கள்ல இளையராஜா பல இசை கருவி பெட்டிகளை வாசிச்சுக்கிட்டே வந்திருக்காரு. அதே நேரத்துல அவரோட சேர்த்து வாசித்தவர் தாங்க ஏஆர் ரகுமான் அவர்கள். இன்னொன்னு, ட்ரினிட்டி காலேஜ்ல படிக்கும் போது இளையராஜா அவர்கள் கிளாசிக்கல் கிட்டார் இந்த கருவிகளை வாசிச்ச நேரத்துல மிகப்பெரிய அளவுல அருமையா வாசிச்சிருக்காரு. அதனால இவருக்கு தங்கப்பதக்கமும் கிடைச்சிருக்கு. இவரோட வாழ்க்கையில நடந்த மிக முக்கியமான சம்பவம் இதுதாங்க. அது என்னன்னா, இவர் முதல் முறையா ஒரு இசையை அமைக்க போறாரு. ஒரு படத்துக்கு ஒரு ஸ்டுடியோக்குள்ள போயிருக்காரு. சில இசைகளை ஒரு டாக்குமெண்டா சேவ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க அவங்க அமைச்சு. அதற்கப்புறம் சில நிமிடங்கள்ல மின்சார துண்டிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த மின்சார துண்டிப்பு கொஞ்ச நேரத்துல அந்த மின்சாரமும் வந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரிய வந்திருக்கு, ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருந்த இசை டாக்குமெண்ட் எல்லாமே அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு மறுபடியும் அவங்க மியூசிக் முதல்ல இருந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இசைகளை ஒன்னு சேர்த்து டோட்டலா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க. இவர் இசையமைச்சு வெளிவந்த படம் தாங்க அன்னக்கிளி. இந்த படம் ரிலீஸுக்கு பிறகு இவரோட இசை இந்திய அளவுல பேசப்பட்டது, மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்துல அடுத்த ஒரு தகவல், இவர் இளையராஜா இசைத்துறையில காலம் வைக்கும் போது அந்த நேரத்துல ராஜான்னு சொல்லிட்டு இன்னொரு இசை கலைஞரும் இருந்துகிட்டு வந்தாருங்க. அந்த நேரத்துல இளையராஜா அவரோட பேர் மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஒரு கட்டாயமும் ஏற்பட்டிருக்கு. அப்போ இவருக்கு ஜூனியர் ராஜா அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கலாம்னு ஒரு சிபாரிசும் ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருந்துச்சு. என்னதான் போனாலும் கடைசியில இவருக்கு இளையராஜா இந்த பேர் சூட்டபுளா இருக்கும்னு சொல்லிட்டு கரெக்டா வச்சிருக்காங்க. இந்த பேரோட தாங்க இன்னைக்கு வரைக்கும் இவர் டிராவல் பண்ணிக்கிட்டு வந்திருக்காரு. மணிரத்னமும் இளையராஜா அவர்களும் கடைசியா சேர்ந்து பணியாற்றிய படம் சொன்னா அதுதாங்க தளபதி. இந்த தளபதி படத்துல வெளிவந்த ராக்கம்மா பாடல் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆயிருக்கு. அதிகமான முறை கேட்கப்பட்ட பாடல் சொல்லிட்டு ஒரு முறை பிபிசிலையும் வெளியிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து பாலு மகேந்திரா இயக்கிய தனது வீடு இந்த படத்திலையும் இளையராஜா அவர்கள் தாங்க இசை அமைச்சு கொடுத்திருக்காரு. அடுத்ததா ஆல்பம், இவர் படத்துல மட்டும் இசை கொடுக்கலங்க, பல ஆல்பங்களையும் இசை கொடுத்திருக்காரு. இவரே பாட்டும் பாடியிருக்காரு. இவர் இசையில வெளிவந்த பல ஆல்பங்கள் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆயிருக்கு. இளைஞர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய வரவேற்பும் கிடைச்சிருக்கு. ஆரம்பத்துல 80-90 காலகட்டங்கள்ல இவரோட இசை உலகத்தரமான ஒன்னாதாங்க இருந்திருக்கு. சரியா சொல்லணும்னா கரகாட்டக்காரன் இந்த படம் ஒரு வருஷத்துக்கு மேல இந்த தமிழகத்துல ஓடி இருக்குன்னு தாங்க சொல்லணும். அடுத்ததா அந்த படத்துல இவரோட இசையில வெளிவந்த பாடல் தாங்க மாரியம்மா. இந்த பாட்டு கேட்டு தியேட்டர்ல உள்ள ஒரு பெண்ணுக்கே சாமி வந்திருக்குன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல இசை கொடுத்திருக்காரு இளையராஜா அவர்கள். மாபெரும் சூப்பர் ஸ்டார்னு அழைக்கப்படுற ரஜினியும் அமிதாப் பச்சன் இவங்க ரெண்டு பேரையும் பாட வச்ச பெருமை யார சேரும்னா அவங்க இளையராஜாவுக்கு தாங்க சேரும். ஏன்னா இவங்க இசை அமைத்த நேரத்துல இவங்க ரெண்டு பேரையும் பாட வச்சிருக்காரு. அதுலயும் இளையராஜா சொல்றது என்னன்னா, ரஜினி அவர்கள் பாட்டு பாடியதை விட அமிதாப் பச்சன் பாடிய பாட்டு தான் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆயிருக்குன்னு கூட ஒரு முறை சொல்லியிருக்காரு.
இளையராஜா அவருடைய சகோதரர் பேர் பாவலர் வரதராஜன். இவருடைய உதவியாளராக இருந்துதாங்க தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு. பிறகு தன்னுடைய பெற்றோர்களின் விருப்பப்படி தன்னுடைய சொந்த அக்கா மகளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு பிறந்த ரெண்டு மகன்கள் கார்த்திக் ராஜ் மற்றும் யுவன் சங்கர் ராஜா. இவருக்கு ஒரு மகளும் இருக்காங்க, அவங்க தான் பவதாரிணி. இன்னைக்கு இந்த மூவருமே, ஏன் இன்னைக்கு இந்த நால்வருமே இன்னைக்கு இந்த இசைத்துறையில ஜொலிக்கிறாங்க. இசைஞானி அவர்கள் கடவுள் மீது அதிக நம்பிக்கை கொண்டவருங்க. அதனால தான் ஒவ்வொரு நாளும் ரமண மகரிஷி அவர்களுக்கும் தாய் மூகாம்பிகை அவர்களுக்கும் வழிபாடு செஞ்சுதான் தன்னுடைய மற்ற வேலைகளை துவங்க வராங்க. இன்னொரு உண்மை, இவர் தன்னுடைய இசை பயணத்தை ஆரம்பித்த நாட்கள்லேருந்து எல்ஆர் ஈஸ்வரி கிட்ட அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பிரபலமாக இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஒரு பாட்டு பாடுறதா ஒரு வேண்டுகோளும் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்ஆர் ஈஸ்வரி இதை மறத்துட்டாங்களாம். ஏன் இன்னைக்கு வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இது வரைக்கும் ஒரு பாட்டு கூட பாடினதே கிடையாது. இசைஞானின்னு சொன்னோடனே நமக்கு உடனடியாக ஞாபகம் வர்றது அவர் அணிந்திருக்கிற வெள்ளை ஜிப்பாவும் வெள்ளை வேஸ்டையும் துண்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இவர் இருந்தாலும் இவருக்கு சின்ன வயசுலேருந்து அதிக ஆடம்பரம் மிக்க ஒரு துணிகளை தான் அணியணும்னு இவருக்கு ஆசை இருந்திருக்கு. அடுத்த ஒரு தகவல், இது என்னன்னா இவருக்கு இசைஞானி என்ற பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னா தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் தாங்க. அடுத்தபடியா இவருக்கு மேஸ்ட்ரோ என்ற ஒரு பட்டத்தை கொடுத்த ஒரு அமைப்பு, இந்த அமைப்போட பேர் என்னன்னா சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா. இது தாங்க மேஸ்ட்ரோன்ற பட்டம் கொடுத்துருக்காங்க. இசைக்கு ஏழு ஸ்வரங்கள் சொன்னா இளையராஜாவுக்கு மொத்தமே ஐந்து ஸ்வரங்கள் தாங்க. எதுனா அவரோட பேர். ஏன்னா புன்னகையோ சந்தோஷமோ மகிழ்ச்சியோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் அதற்கு ஏற்ப இசையை கொடுக்குறவர் தாங்க இளையராஜா அவர்கள். அந்த இசையை கேட்குற மக்களை அப்படியே மயங்க வச்சிடுறாரு. அந்த அளவுக்கான இசையை அவர் கொடுக்குறாரு. அடுத்த ஒரு தகவல், இவருக்கு 75வது பர்த்டே. இந்த பிறந்த நாள் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கொண்டாடி இருக்காங்க சென்னையில் உள்ள நந்தனத்தில். சென்னையில் நந்தனத்தில் உள்ள ஓஎம்ஆர்சி இந்த மைதானத்தில் மிக பிரம்மாண்டமாக இவரோட பிறந்த நாள் கொண்டாடப்பட்டிருக்கு. இவர் மொத்தம் ரெண்டு படம் மட்டும்தாங்க இயக்கியிருக்காரு. அதில் தமிழில் அக்னி நட்சத்திரம், தெலுங்கில் கீதாஞ்சலி. இந்த படம் டப்பிங் செஞ்சு இதயத்தை திருடாதேன்னு சொல்லிட்டு தமிழில் வெளியிட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் இவர் நாயகன் என்ற படத்துல இசை அமைச்சிருந்தாரு. இந்த படம் ஒரு கமல்ஹாசன் படம். இது ஒரு 400வது படம் தாங்க இளையராஜா அவர்களுக்கு. அஞ்சலி இந்த படத்துக்கு இசை அமைச்சிருந்தாரு. இந்த அஞ்சலி படம் இவருக்கு ஒரு 500வது படம். அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா 400, 600, 900 இந்த மாதிரியான படங்கள் இவர் இசை அமைச்சிருந்தாரு. இந்த படங்கள் குறிப்பிட்டு அமைஞ்சது கமல்ஹாசன் படங்களா தாங்க இவருக்கு அமைஞ்சது. இவர் இசை கலைஞரா இருக்கிற சமயத்துல இவரோட தினசரி வேலை எப்படி இருக்கும்னா சரியா காலைல 4:30 எந்திரிச்சு வர்றாங்க. எந்திரிச்சு முதல்ல சமஸ்கிருத இசையை கத்துக்குவாராம் ஒரு 1:30. அடுத்து 1 மணி நேரம் டிவி கோபாலகிருஷ்ணன் இவர்கிட்ட போயிட்டு இசை கர்நாடக இசையை கத்துக்குவாராங்க. இது ஒரு 1 மணி நேரம் வேலையாவே இவருக்கு இருந்துச்சு. அடுத்து காலையில 7 to 8 இது ஸ்டுடியோக்கு, தன்னுடைய ஸ்டுடியோக்கு போயிட்டு இசை இன்னைக்கு உள்ள படங்களுக்கான இசையை உருவாக்குறதுக்கான சில ஸ்கிரிப்டை உருவாக்குவாராங்க. இது தன்னுடைய இசை குழுவிட்ட கொடுத்து அதை ரெடி பண்ண சொல்லுவாராம். அதே நேரத்துல கொஞ்சம் இடைவெளியில தியானம் பண்ணுவாராம் தன்னுடைய ஸ்டுடியோக்குள்ள. அதுக்கு அடுத்தபடியா அவர் அமைச்ச இசையில அந்த இசைக்கேற்ப பாடலாசிரியர் பாட்டுகளை எழுத ஆரம்பிப்பாராம். ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட இசைக்கும் ஏற்கனவே எழுதப்பட்ட பாடலுக்கும் சரியா காலையில 9 மணிக்கு பாடல் பதிவேற்றம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்களாம். மதிய உணவுக்கு வரைக்கும் ஒரு பாடல் எப்படியும் பதிவு செஞ்சிருவாங்களாங்க. மதிய உணவுக்கு பிறகு 2வது ஒரு பாடல் பதிவேற்றம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்களாம். சரியா சாயந்தரம் 6 மணிக்குள்ள 2 பாடல்களை எப்படியும் பதிவேற்றம் செஞ்சிருவாங்களாம். அதற்கு பிறகு இசைஞானி அவர்கள் மறுபடியும் கர்நாடக இசையை கத்துக்க போயிடுவாராங்க 1 மணி நேரம். அதற்கு அடுத்த 1:30 மறுபடியும் சமஸ்கிருத இசையை கத்துக்க ஆரம்பிச்சிருவாராம். இது நைட்டு 11 மணி வரைக்கும் எப்படியும் கத்துக்குவாராங்க. காலையில மறுபடியும் 4:30 எந்திரிச்சிருவாராங்க. இந்த மாதிரி தினசரி வேலை அவர் பிஸியா இருந்த காலகட்டத்துல நடந்துச்சு தான் சொல்லணும். அது எத்தனை வருஷம்னு கேக்குறீங்களா, தொடர்ந்து 15 வருஷம் இப்படிதான் இவர் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. சிந்து பைரவி படம், இந்த படத்துல இவர் தாங்க இசை அமைத்தாரு. இந்த படத்துல ஒரு பாட்டுக்கு எப்படி இசை அமைத்தார்னா கல்யாணி ராகத்துல ஒரு பாட்டுக்கு இசை அமைச்சு இந்த பாட்டும் மிகப்பெரிய ஹிட்டும் கொடுத்திருந்தாரு. அடுத்தபடியா அமெரிக்காவில ஒரு முறை மிகச்சிறந்த 25 இசை கலைஞர்கள் சொல்லிட்டு ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தாங்க. இந்த பட்டியல்ல இசைஞானியோட பெயர் 9வது இடத்துல இருந்துச்சுங்க. அதாவது இந்த உலகத்திலே மிகச்சிறந்த இசை கலைஞர்கள் சொல்லிட்டு. ஆனா இந்தியாவில இவர் மட்டும்தாங்க இடம் பெற்றிருக்கிறது. இன்னொரு பெருமையும் கூட, உலகின் மிக பிரபலமான 10 பாட்டுகள் சொல்லிட்டு இளையராஜா அவரோட பாட்டு சரியா ராக்கமா கையை தட்டு இந்த பாட்டு 4வது இடத்துல இடம் பெற்றிருந்துச்சுங்க. அதே நேரத்துல இன்னொரு உண்மை என்னன்னா பீஜிங்ல ஒலி தொடக்க விழாவில் இளையராஜா அவரோட பாட்டு ஒலிக்க வச்சிருக்காங்க ஒரு முறை. மலபார் கோல்டு, இந்த விளம்பரத்துல இவர் நடிச்சிருக்காருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுங்க. ஆனா இந்த விளம்பரத்துக்கு இவரே இசை அமைத்து நடிச்சிருக்காருங்கிறது இன்னொரு உண்மையும் இருக்கு. 1986
இந்த இடைவெளிக்குள்ளேயே இவர் 55 படங்களுக்கு இசை அமைச்சிருந்தாரு. அதுவும் பிஜிஎம்மோட சேர்த்து இசையும் அமைச்சிருந்தாரு. ஆனா இவர் அந்த நேரத்திலேயே இவர் வாரத்துக்கு ஒரு படம் சொல்லிட்டு முடிச்சுட்டே வந்திருக்காராங்க. இவர் ஒரு இசை கலைஞர் கூட சொல்லலாம், நாவலாசிரியர் சொல்லலாம், ஒரு கவிஞர் கூட சொல்லலாம். இத்தனை திறமைகள் இவர்கிட்ட இருக்கு. முரட்டு காலை இந்த படம் வெளிவந்த பிறகு நடிகர் ரஜினி அவர்களுக்கு மட்டும் மிகப்பெரிய பெருமை சேர்க்கலாங்க, இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவுல பெருமை சேர்த்திருக்கு. ஏன்னா அவரோட இசை மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆயிருக்கு இந்த படம் வெளிவந்த பிறகு. அதனால ரஜினிக்கு எந்த அளவுக்கு கட் அவுட் வச்சாங்களோ அதே அளவுக்கு இளையராஜா அவர்களுக்கும் கட் அவுட் வச்சிருக்காங்க படம் வெளிவந்த சமயத்துல. இளையராஜா தன்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட 4500 பாடல்களை பாடி முடிச்சிருக்காரு. அதுவும் 750 படங்களுக்கு மேல. ஒரு நாளைக்கு 3 பாடல்கள் வீதம் பாடினா தாங்க 4500 பாடல்களை பாட முடியும். இந்த சாதனை செஞ்சவரும் இளையராஜா தாங்க. கமல் நடிச்சு வெளிவந்த திரைப்படம் சொன்னா அந்த படத்துல ஒண்ணு ஹே ராம். இந்த படத்தோட இசை இயக்குனர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தாங்க இசைஞானி. ஆனா இவருக்கு முன்னாடி இன்னொரு மியூசிக் டைரக்டர் தேர்வு செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனா அந்த மியூசிக் டைரக்டருக்கும் இந்த குழுவில் உள்ளவங்களுக்கும் சில மனக்கசப்புகள் ஏற்பட்டிருந்துச்சு. அதனால அந்த மியூசிக் டைரக்டர் அந்த படத்திலேருந்து விலகி போயிட்டாருங்க. அதற்கு பிறகுதான் இசைஞானி தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஆனா இந்த படம் வெளிவந்த அதற்கு பிறகுதாங்க மத்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இவரால பல லட்சங்கள் மிச்சமாயிருக்குன்னு. ஏன்னா இவர் இசை அமைச்ச காரணத்துக்காக பல லட்சங்கள் அதிகமான பணம் மிச்சம் செய்யப்பட்டிருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இசைஞானி இளையராஜாவோட சுவாரஸ்யமான 20 உண்மைகள். இந்த உண்மைகள் மூலமா நீங்க ஏதாவது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி.